வணக்கம் குழந்தைகளே. அரசன் போஜராஜன் வேட்டைக்கு போனதையும் அவன் வேட்டைக்கு போகும்போது காட்டுக்குள்ள இருந்து மண்ணுக்கடியிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனம் கிடைச்சதையும் பார்த்தோம். அந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய முதல் பதுமையான வினோத ரஞ்சித பதுமை வந்து விக்ரமாதித்தனுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தது. அந்த கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் நந்திபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த நந்திபுரம் கிராமத்தில் வந்து சந்திரவர்ணன் அப்படின்னு ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் நிறைய வித்தைகள், சாஸ்திரங்கள், மந்திரங்கள், வேதங்கள் எல்லாத்தையும் கற்று பண்டிதராக விளங்கினார். அவருக்கு வந்து என்ன தான் கற்றுக்கிட்டாலும் அவருக்கு ஒரு ஆசை மட்டும் இருந்தது, தன்னை விட அதிகமாக படித்தவங்களை சந்திக்கணும், அவங்ககிட்ட இருந்து இன்னும் பல கலைகளையும் வித்தைகளையும் கற்றுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது நான் எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும் அது கையில் அள்ளுற ஒரு மண்ணுக்கு சமம். மற்றது இந்த உலகத்தில் எவ்வளவோ மண் இருக்குது, அது மாதிரி நம்ம படிக்காதது எவ்வளவோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சந்திரவர்ணன் என்ன பண்ணார், தன்னை விட சிறந்த படிப்பாளியை தேடி ஊர் ஊராக பயணம் பண்ணார். 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் இப்படி அலைஞ்சு திரிஞ்சு தன்னை விட அதிகம் படித்தவங்க யாரையுமே பார்க்க முடியாமல் ரொம்ப சோர்வாக திரும்பிக்கிட்டு இருந்தார் தன்னுடைய ஊருக்கே. வர்ற வழியில் ஒரு காட்டில் ஒரு இடத்துல ஒரு தடாகம் இருந்தது. தடாகம்னா ஒரு சின்ன தண்ணி உள்ள ஒரு குளம். அந்த குளத்து கரையில் வந்து ஒரு அரச மரம் இருந்தது. ரொம்ப களைப்பாக இருந்ததுனால சந்திரவர்ணன் அந்த தடாகத்தில் நல்லா தண்ணி அள்ளி மோந்து குடிச்சிட்டு அந்த அரச மரத்தடியில் படுத்து தூங்கிட்டார். அப்போது வானத்தில் இருந்து பிரம்ம ராட்சச ரிஷி ஒருத்தர் வந்து இறங்கினார். அவர் வழக்கமாக இந்த தடாகத்தில் வந்து குளிச்சுட்டு இந்த அரச மரத்தில் உட்காந்து தன்னுடைய யோக பயிற்சி பண்ணுறது வழக்கம். அவர் வந்து அங்கே தான் தவம் பண்ணுவார். அவர் சந்திரவர்ணனை பார்த்தார். இந்த பையனை பார்த்தா யாரோ ஒரு நல்ல படித்த பையன் மாதிரி இருக்கான், ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் மாதிரி இருக்கான், எதுக்காக இந்த காட்டில் வந்து இங்கே படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் தட்டி எழுப்பி, ஐயா உங்களுக்கு என்ன வேணும், இங்கே எப்படி வந்தீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அவன் வந்து சொல்லியிருக்கான், சந்திரவர்ணன், என்னோடய பேர் சந்திரவர்ணன், நான் வந்து பல கலைகளையும் வித்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால் என்னை விட அதிகமாக கற்றுக்கிட்டவங்கள நான் தேடி இந்த ஊர் ஊராக அலைகிறேன், எனக்கு அது மாதிரி ஒருத்தரை சந்திக்கவே முடியலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரம்ம ராட்சச ரிஷிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் சொன்னாராம், நீங்கள் வந்து ரொம்ப படித்தவங்களா தெரியறீங்க, இருந்தாலும் இன்னும் நீங்கள் அதிகமாக படிக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச பல கலைகளையும் வித்தைகளையும் நான் உங்களுக்கு கற்றுத்தர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, உங்களுக்கு நான் கற்றுத்தர்றதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ சந்திரவர்ணன் ரொம்ப சந்தோஷமாக, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தா போதும், நீங்கள் எவ்வளோ நிபந்தனைகள் போட்டாலும் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னாராம். அப்போ அந்த பிரம்மராட்சச ரிஷி சொன்னாராம், நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை, நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுப்பேன், அந்த மந்திரத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு தாகமும் எடுக்காது, பசியும் எடுக்காது, தூக்கமும் வராது. 6 மாதம் நீங்கள் தூங்காமல் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இந்த மரத்தடியிலே காத்துக்கிட்டு இருக்கணும். நான் இந்த மரத்து மேலே உட்காந்து தவம் பண்ணுறது வழக்கம், தவம் பண்ணி முடித்த உடனே என்னுடைய எனக்கு தெரிஞ்ச கலைகளை எல்லாம் நான் அங்கே இருக்கக்கூடிய இலைகளை பறித்து அதில் எழுதி எழுதி கீழே போடுவேன், அந்த இலை வந்து கீழே வரும்போது நீங்கள் அதை எடுத்து அதை படித்து அதில் இருக்கிறத கற்றுக்க வேண்டியதான், இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரியே வந்து அந்த பிரம்ம ராட்சச ரிஷி மரத்து மேலே வந்து போய் தவம் பண்ண ஆரம்பித்தார். தினந்தோறும் தவம் முடிஞ்ச பிறகு அவர் தனக்கு தெரிஞ்ச கலைகளை எல்லாம் அதில் அந்த அரச மரத்து இலைகளை பறித்து அதில் எழுதி எழுதி கீழே போடுவார். அந்த இலை அப்படியே பறந்து பறந்து கீழே வரும்போது சந்திரவர்ணன் கீழே இருந்து அந்த இலைகளை பொறுக்கி அதில் என்ன எழுதியிருக்கோ அதெல்லாம் படித்து கற்றுக்குவார். 6 மாதம் போனது, சந்திரவர்ணன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார். அப்போ பிரம்ம ராட்சச ரிஷி கீழே இறங்கி வந்தாராம். வந்து, ஐயா சந்திரவர்ணனே, உங்களை பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குது, நீங்கள் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிலேயே அதிகம் கற்றவர் நீங்கள் தான், நான் வந்து பிரம்ம லோகத்திலிருந்து வர்றேன், என்னோடய காலம் முடிஞ்சது, நான் திரும்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே வானத்திலிருந்து ஒரு புஷ்பக விமானம் அப்படியே வந்திருக்கு. அந்த விமானத்தில் ஏறி அந்த பிரம்ம ராட்சச ரிஷி கிளம்புறதுக்கு தயாரானார். அப்போது சந்திரவர்ணன் கேட்டாராம், ஐயா நீங்கள் கிளம்பிட்டீங்க, எனக்கும் கதிமோச்சம் சொல்லிட்டு கிளம்புனீங்கன்னா பரவாயில்ல, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னாராம். அவர் சொன்னாராம், நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க, இப்போ உங்களுக்கே என்ன பண்ணணும்னு கொஞ்ச நாளில் தெரியும், நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் நல்ல சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம்.
சந்திரவர்ணன் சரின்னு சொல்லி தான் கற்றுக்கிட்ட அந்த இலைகளுடைய மூட்டையை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்திருக்கான். நடந்து நடந்து கன்னியாபுரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கான். அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அந்த மாளிகையினுடைய திண்ணையில் வெளிப்புறம் வந்து ஒரு வராண்டா மாதிரி இருக்கும். அதில் வந்து படுத்து தூங்கிட்டான். அந்த இலைகள் அடங்கிய மூட்டையை வந்து தன்னோட தலைக்கு வச்சு ரொம்ப அசதியில் படுத்து தூங்கிட்டான். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து ஒரு அலங்கார வள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலில் சேவை செய்யக்கூடிய ஒரு பெண். அவள் கோயிலில் வந்து எல்லா சேவைகளையும் முடிச்சுட்டு இரவு 10 மணிக்கு மேலே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசலில் வந்து ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தட்டி எழுப்பியிருக்கா, ஐயா எந்திரிங்க ஐயா, நீங்கள் யார், நீங்கள் யாருன்னு சொல்லி தட்டி எழுப்பியிருக்கா. அப்போ வந்து சந்திரவர்ணன் களைப்பின் மிகுதியால் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கலை. உடனே அவளுக்கு பயமாயிருச்சு அலங்கார வள்ளிக்கு. ஒருவேளை செத்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்தா மூச்சு போயிட்டுருக்கு, ஆனால் வந்து அசந்து தூங்கிட்டுருக்காரு. சரின்னு சொல்லி தன்னுடைய வீட்டு வேலைக்காரியங்களை கூப்பிட்டு அவரை சந்திரவர்ணனை தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே போட்டு மருத்துவரை வரவழைச்சி இவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ அசதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ சோதிச்சு பார்த்துருக்காங்க. அப்போ மருத்துவர்கள் சொன்னாங்களாம், இவர் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் தூங்காமல் இருந்திருக்காரு. அதனால் இவர் வந்து இப்போது ஒரு மயக்கத்தில் இருக்காரு. இதுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணால் தான் இவரை எழுப்ப முடியும் அப்படின்னாங்களாம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அலங்கார வள்ளி சொன்னாலாம். அப்போ அந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு படி அரிசி எடுத்து நல்ல பொங்கி வேக வச்சு அது கூட ஒரு படி நெய்யை கலந்து பிசைஞ்சு இவருடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் வேது வைக்கணும். அப்படி வேது வச்சிங்கன்னா இந்த சத்தெல்லாம் வந்து அவருடைய மயிர்கால்கள் வழியாக இறங்கி அவருடைய உடம்பில் சேரும். மயிர்கால்கள்னால் நமக்கு இப்போ வேர்வை வந்ததுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரங்கள் வழியாக வேர்வை வெளியில் வருது இல்லையா, அது மாதிரி அந்த துவாரங்கள் வழியாக இந்த சத்து வந்து அவர் உடம்பில் போய் சேரும்னு சொல்கிறாங்க. சேர்ந்ததுன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு நல்ல குணமாகி அவர் எந்திரிச்சிருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அலங்கார வள்ளி என்ன பண்ணியிருக்கா, ஒரு வாரம் பக்கத்தில் இருந்து தானே வந்து அந்த அவங்க வைத்தியர்கள் சொன்னபடி வேது வச்சதுனால ஒரு வாரம் கழித்து சந்திரவர்ணன் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்ச உடனே அவர் எங்கே இருக்கோம் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க ரொம்ப நன்றி, என்னோடய உயிரை காப்பாற்றிருக்கீங்க, நான் வந்து என்னுடைய ஊருக்கு போய் மக்களுக்கு சேவை செய்யணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பாடம் படிக்கக்கூடிய இலைகள் அடங்கிய மூட்டை எடுத்துக்கிட்டு கிளம்புனாராம். அப்போ அலங்கார வள்ளி சொன்னாலாம், ஐயா சந்திரவர்ணனே, உங்களை நான் ஏன் காப்பாற்றினேன் தெரியுமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் நீங்கள் வந்து என் கூடவே இருந்துருங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரில் இருங்க, எனக்கு சகல விதமான சொத்துக்களும் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அவர் சொன்னாராம் சந்திரவர்ணன், இல்லைங்க, நான் வந்து ஊர் ஊராக அலைஞ்சு நிறைய வித்தைகளையும் மந்திரங்களையும் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்றுக்கிட்டேன், இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும், நான் என்னோடய ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அலங்காரவள்ளி என்ன பண்ணாலாம், கண்டிப்பாக முடியாது, நான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், என்ன நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செஞ்சுக்க தான் வேணும்னு கேட்கவும் அவர் சொன்னாராம், என்னுடைய விருப்பத்தை கேட்காம நீங்களாம் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தால் எப்படிங்க அப்படின்னு சொல்லி அவர் மறுத்திருக்காரு. அப்போ அலங்காரவள்ளி என்ன பண்ணியிருக்கா, அந்த ஊரை ஆண்டுட்டு இருந்த சுந்தரவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசன்கிட்ட போய் இந்த வழக்கை கொண்டு போயிருக்கா, இந்த மாதிரி இவர் நான் உயிரை நான் காப்பாற்றினேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்கிறேன், இவர் மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த அரசன் வந்து இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மந்திரிங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டாராம். சந்திரவர்ணன் வந்து அலங்கார வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இல்லை தன்னுடைய ஊருக்கு போய் மக்களுக்கு சேவை பண்ணாரா, அடுத்த கதையில் பார்க்கலாம். சரியா? சரி குழந்தைகளே, இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்மளுடைய கதைகளை கேட்டுக்கிட்டே வாங்க. அது கூட உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.